ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் திஸ் இஸ் இந்திராணி மாட்டேஸ் இப்போ சாப்டர் நம்பர் த்ரீ ட்ரிக்னா மட்டில் எக்ஸிஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் சம் நம்பர் எயிட் பார்க்கலாம் இஃப் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் டேன் ஸ்கொயரோட வேல்யூவை ஒன் மைனஸ் கே ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க வி வான் டு ஷோ தேட் சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் கியூப் தீட்டா இன்ட்டு கொசீகண்ட் தீட்டா இஸ் ஈக்வல் டு டூ மைனஸ் கே ஸ்கொயர் பவரில் த்ரீ பை டூ இதை தான் நான் இப்போது ஷோ பண்ணணும் ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஃபார் விச் திஸ் ரிசல்ட் ஹோல்ஸ் ஸோ கேவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வர் கொடுத்துருக்காங்க இல்லையா டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஒன் மைனஸ் கே ஸ்கொயர் அதில் ஒன் ஆட் பண்ணிக்கோங்க போத் சைட்ஸ் அப்போ ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்போ இவளுக்கே டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஆகும் தட் இஸ் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஓகேவா இப்போ ஒன் ப்ளஸ் டென் ஸ்கொயரோட ஃபார்மில் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு டூ மைனஸ் கே ஸ்கொயர் ஆகுமா இப்போ ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டர் சீக்கன் ஸ்கொயர் ஆயிடுச்சு சீக்வல் டூ மைனஸ் கே ஸ்கொயர் நவ் டேக்கிங் பவர் த்ரீ பை டூ சைட்ஸ் ரெண்டு சைடும் த்ரீ பை டூ பவர் எடுக்கிறோம் ஏன்னா நான் ப்ரூவ் பண்ண வேண்டியது டூ பை டூ மைனஸ் கே ஸ்கொயரோட பவரில் த்ரீ பை டூக்குவல் டு சீக்கன் தீட்டா கடைசி லைன் பார்த்துக்கோங்க சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசீன் தீட்டா இன்ட்டு டேன் கியூப் நான் ப்ரூவ் பண்ணணும் அதனால இதனோட பவரில் த்ரீ பை டூ எடுத்துட்டோம்னா ஒரு சைடு எனக்கு ஆன்சர் வந்தாச்சு இன்னொரு சைடு மட்டும் நம்ம ட்ரை பண்ணணும் இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பவரில் த்ரீ பை டூ இந்த டூ டூ கேன்சிலட்ஸ்னு கெட் சீக்கன் க்யூப் தீட்டான்னு உனக்கு கிடைக்கும் ரைட் சைடில் வந்துக்கிட்டே இருக்கட்டும் ஆசிட்டிஸ் சீக்கன் க்யூபை சீக்கன் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துக்கலாம் இந்த சீக்கன் ஆசிட்டிஸ் இந்த சீக்கன் ஸ்கொயருக்கு பல ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் கரெக்டாக இப்போ சீக்கன் உள்ளே கொண்டு வா சீக்கன் இன்ட்டு ஒன்னு சீக்கன் ப்ளஸ் சீக்கன் இன்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சேம் திங் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் சைடு அதே எழுதிட்டு வந்துகிட்டே இருங்க இப்போ சீ ப்ளஸ் இந்த சீ ஐ கேன் ரைட் ஒன் பை காஸ்ன்னு எடுத்துக்கலாம் டேன் வந்து சைன் பை காஸ் அப்போ டேன் ஸ்கொயர் என்னாகும் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும் தட் இஸ் ஈக்வல்ஸ் டூ மைனஸ் கே ஸ்கொயர் பவரில் த்ரீ பை டூ ஆகும் மல்டிப்ளையும் டிவைடும் பண்ணுறோம் எங்கள் செகண்ட் டேர்மில் மட்டும் எதாவது சைன் தீட்டாவால் அப்போ ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும் ப்ளஸ் சைன் தீட்டா நியூமரேட்டரில் போடுறேன் டினாமினேட்டரில் ஒரு சைன் தீட்டா மல்டிப்ளையும் பண்ணி டிவைடும் பண்ணுறேன் அப்போ சைன் பை காஸ் இன்ட்டு ஒன் பை கா ஒன் பை சைன் இந்த சைன் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு இந்த டேர்ம் இஸ் சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் ஸோ சைனை மல்டிப்ளையும் பண்ணி டிவைட் பண்ணுறது எங்கே செகண்ட் டேர்மில் ஸோ சைன் பை காஸ் இன்ட்டு ஒன் பை சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர் புரியுதா இங்கே சைன் இங்கே சைன் ஒரு மேலே மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே டிவைட் பண்ணியிருக்கிறேன் அப்போ வில் கெட் சேம் திங் ஒன்லி பேலன்ஸ் ஆகிக்கும் அதனால தான் மல்டிப்ளை அண்ட் டிவைனு போட்டிருக்கேன் ஓகே இப்போ இது சீ ப்ளஸ் சைன் பை காஸ் வந்து டேன் ஆயிரும் இன்ட்டு ஒன் பை சைன் வந்து கொசீக்கன் ஆகும் இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை ஸ்கொயர் வந்து டேன் ஸ்கொயர் ஆகிரும் ஈக்குவல் டு டூ மைனஸ் கே ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூ அப்போ இது சீ ப்ளஸ் இது கொசிகன் டேன் இன்ட்டு டேன் ஸ்கொயர் இது ரெண்டு மல்டிப்ளை ஆகும்போது இவளுக்கே க்யூப் கியூப் ஆகும் டேன் இன்ட்டு டேன் ஸ்கொயர் இஸ் டேன் க்யூப் தீட்டா இவல் டு டூ மைனஸ் கே ஸ்கொயர் பவரில் த்ரீ பை டூ கிடைக்கும்